வெல்கம் டு வினா மேட்ரிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ருட்டீன்ஸ். இப்போ மை டைம் வந்து நான் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, ருட்டீன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம ருட்டீன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு வேலையும் அது கூடவே செய்யலாம். இந்த ரெண்டு வேலையும் ஒன்றா செய்யும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்புறம் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம ரொட்டீன் செட் பண்ணும்போது இதை நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ரொட்டீன்ஸ் வந்து செட் பண்ணணும். நமக்கு ஒரு நாளுக்கு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போது பாசிபிளாக வந்து சில விஷயம்லாம் வந்து இப்போது ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் அவங்களோட ஹெல்ப்னால செய்யலாம், குழந்தைங்களை வந்து அவங்களோட வேலையெல்லாம் அவங்கள வந்து செஞ்சுக்க வச்சுக்கலாம், அப்புறம் அன்வான்ட் ஒர்க் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து செய்யாமல் அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி பார்க்குறது இப்போது 4 சீரியல் 2 சீரியல் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம், அதை வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா சீரியல் வந்து இப்போது 1 வீக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்தாலும் நமக்கு அது வந்து புரியும். ஸோ வீக்லி வந்து இந்த சீரியல் நான் ஒரு 2 டேஸ் பார்ப்பேன், 3 டேஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் குறைச்சிக்க பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து வாட்ஸ்அப்பு இது ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். அப்போ நீங்கள் அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மை டைமும் கிடைக்கும், ரொட்டீனை வந்து நம்ம அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேலையும் நம்மளால் வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். டிவி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது குழந்தைங்களுக்கும் நல்லது. டிவி அடிக்ஷன்லேருந்து நம்ம வரணும், அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்லேருந்தும் நம்ம வந்து வெளில வரதுக்கு முயற்சி செய்யணும். நான் அதை பற்றியும் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது நான் என்ன நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு வீக்லி செய்கிற வேலை, டெய்லி செய்கிற வேலை அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. மொத்தமாக இப்போ ரொட்டீன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி ரொட்டீன், மந்த்லி ரொட்டீன், 3 மந்த் ரொட்டீன், 6 மந்த் ரொட்டீன், இயர்லி ரொட்டீன், இந்த மாதிரி வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ரொட்டீன்ஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ இயர்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி இது, அப்புறம் வந்து பாலிசிஸ் பே பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே A to Z நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரொட்டீன் நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஸோ எல்லாருக்குமே வந்து 24 hours தான் இருக்குது. ஸோ அந்த 24 hoursக்குள்ளே எப்படி நம்ம வேலையை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மை டைம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மை டைம் வந்து பார்க்காதவங்களுக்கு நான் அதோட லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம். இப்போ வந்து ரொட்டீன் வந்து நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லி பண்ணுற ரொட்டீன், இப்போ டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் அந்த மாதிரி 4 பிரிச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 பிரிச்சுட்டு அது செய்யணும். இப்போ நான் வந்து என்னோட ரொட்டீன் வந்து உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் வந்து அந்த ரொட்டீன் வந்து பாருங்கள். இதுதான் வந்து என்னோட ரொட்டீன். டெய்லி ரொட்டீன்ஸ் கீழே வந்து நான் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்கேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock எந்திரிக்கிறது, எக்ஸசைஸ், மெடிடேஷன், அது முடிச்ச உடனே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஹோம் கிளீனிங் அதெல்லாமே அப்படி ஆர்டர் வைஸ் அப்படி லைனாக வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஆஃப்டர்நூன் வந்து மை டைம், உங்களுக்கு பிடிச்சது என்ன வேலையோ அதை வந்து நீங்கள் அந்த டைமில் செஞ்சுக்கலாம். அப்புறம் நான் வந்து ஸ்டோரி எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டோரி ரைட்டிங்கும் மார்னிங் தான், ஆஃப்டர்நூன் தான் எனக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ நான் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து கிட்ஸுக்கு மட்டுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாருமே, பிகாஸ் கிட்ஸு வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது ஈக்குவல் தான். ஸோ அப்புறம் எங்கேயாவது அவுட்டிங் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்க் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நைட் வந்து கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தயிர் வந்து ஒரே வைக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம மறக்க மாட்டோம். அது அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன குக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்குவோம். நைட் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு பெட்ரூம் போயிடுவோம். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறது கிட்ஸுக்கு, அப்புறம் நம்ம ஏதாவது புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது, அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன செய்ய போகிறோம், நம்ம ரொட்டீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மெடிடேஷன் வந்து பண்ணிவிட்டு தூங்கினோன்னா ரொம்ப நல்லது. இது வந்து வீக்லி ரொட்டீன். வீக்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாட்டர்டேஸும் சண்டேஸும் தான் வந்து கொஞ்சம் நிறையா ஒர்க் வந்து இருக்கும். சாட்டர்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஆயில் பாத் பண்ண வைக்கிறது, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதுறது ரொம்ப நல்லது. நம்ம பண்ணுற செலவை நம்மளே வந்து மானிட்டர் பண்ணலாம், ஏதாவது கம்மி பண்ண முடிஞ்சால் கம்மி பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் என்ட்ரி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் என்னோடய இனமேஜிக் ஸ்டெப்ஸ் ஏதாவது நான் பண்ணுவேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீக்குங்கிறது ஃபஸ்ட்டு சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே அண்ட் தேர்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறது, கிட்ஸ் ரூம், பெட்ரூம், அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணது வச்சுருக்கோம். ஃபோர்த்து சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா
ஹால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ அது வந்து சீக்கிரம் முடிச்சிடுவோம். அதனால அந்த வீக்கில் வந்து ஃபேனு அப்புறம் டிவி மேலே வந்து ரூஃப்ஸ் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாட்டர்டேஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை ஷூஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சண்டேஸ் வந்து அதை க்ளீன் பண்ணுறோம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த நெக்ஸ்ட் வீக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து சண்டேஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, இது வந்து வீக்லி ரொட்டீன்ஸ் தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மந்த்லி ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, டூ குட் ஹேபிட்ஸ் வந்து எல்லாருமே குழந்தைங்களுக்கு நம்ம குட் ஹேபிட்ஸ் வந்து டீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே வந்து அவங்க கூடவே சேர்ந்து ஒரு டூ குட் ஹேபிட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ட்ரை பண்ணோன்னா அவங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், நம்மளும் வந்து ஒரு நல்ல ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ குட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணலாம். நாலு புக்ஸாவது குறைஞ்சது படிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு அவுடோர் பிளேசஸ் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த போல்டில் இருக்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. கிட்ஸ் வந்து ரெண்டு புக்ஸாவது அவங்கள ரீட் பண்ண வைக்கணும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சண்டே சாட்டர்டே அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சண்டேஸ் ஓ சாட்டர்டேஸ் அப்போ வந்து நமக்கு அந்த மந்த்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு சண்டே வந்து வெயிட் செக் பண்ணுறது, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வெயிட் செக் பண்ணுறது நல்லது, நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு சண்டே வந்து அக்கௌண்ட் என்ட்ரி, நான் சொன்னேன் இல்லையா கணக்கு எழுதிட்டு இருக்கேன், ஸோ அந்த கணக்கை வந்து நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலைன்னா லாஸ்ட்டு சண்டே வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 11/1/11/21 அப்படின்னு இருக்கிறது வந்து நம்மளோட பெட்ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் டோர்மேட்லாம் இருக்கும், அதை வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். 5 அப்படின்னு போட்டுக்கிறது வந்து ஃபிஃப்த் ஆஃப் தட் மந்த். அப்போது வந்து ரெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது, ஸ்பெஷல் கிளாஸ் ஃபீஸஸு, இபி பே பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். க்ரெடிட் கார்டு எதாவது பே பண்ண வேண்டியது இருந்தால் அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். 3 மந்த் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் இருக்குங்களே அது வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹேர் கட் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணால் அந்த ஸ்பிளிட் அண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது லோன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா லோன் அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6 மந்த் ரொட்டீன்ஸில் வந்து நமக்கு ஏதாவது எல்ஐசி அந்த மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து அது எந்த மந்த் நம்ம பே பண்ணோம், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது எந்த மந்த் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். பைக்கெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் விடுறது நல்லது. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இயர்லி ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன்ஸ் வந்து ஒரு எடுக்கிறது நல்லது. ஸோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், 10 டேஸ் வந்து அதை வச்சுட்டு நம்ம வெக்கேஷன் எங்கேயாவது பிளான் பண்ணலாம். பே இன்சூரன்ஸு, பைக்குக்கு நம்ம எதாவது பண்ணணுன்னா இயர்லி ஒன்ஸ் அது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட கோல்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் இயர் நம்ம கோல்ஸ் செட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணோம். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட ரொட்டீன், நீங்களும் உங்களோட ரொட்டீன் வந்து செட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஜென்ரிக்காக எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் என்னோடதை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதோட ஃபார்மேட்டும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ரொட்டீனை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். நம்ம ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அவங்களோட ரொட்டீன்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ என்னோட பையன் வந்து அவனோட ரொட்டீன் வந்து அவனே ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கான். நான் அந்த ரொட்டீனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்காக போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவும் வந்து பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.